பார்க்கது போகுது பணியில் வீரங்கள். புதுசா இருக்கறனால பசங்க தான பைக் ஓட்டுவாங்க. கேங்க இப்ப ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து கேங்கா போக ஆரம்பிச்சிட்டோம், இல்ல எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இதை போய் பழகிரும். அப்படியே இந்த மாதிரி இவங்க ஓட்டுறாங்க, பொண்ணுங்களும் ஓட்டி பழகிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நீங்க எனக்கு 4 கியர் எல்லாம் ஓட்ட தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டினதே கியர் பைக் தான், அதுக்கப்புறம் தான் எக்ஸலே ஓட்டி பழகினேன். ஐயோ, கியர் பைக் ஓட்டிட்டு தான் நீ எக்ஸலே ஓட்டினீங்க, அது சத்தியமா நம்பவே முடியலங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் கீழே விழுந்தேன், அப்ப வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்குங்கிறத கேதர் பண்ணிக்கிறேன். கேதர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணாம நான் கரெக்டா வந்து டிரைவ் பண்ணேன். நானே கத்துக்கிட்டதா, யாருமே சொல்லி கொடுத்து நான் இதை கத்துக்கிட்டேன்ட்டு கிடையாது, நானே எல்லாமே கத்துக்கிட்டதா ப்ரோ. ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம், நான் உங்கள் இன்னசென்ட் ரைடர். இன்னைக்கு எப்பயும் போல ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ராயல் என்ஃபீல்ட் இது வந்து ஒரு பையனோடது கிடையாது பைக்கு, ஒரு கேர்ள் ரைடரோட இது. இவங்க வந்து நம்ம கிளப்ல இருந்து எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சிதான் இவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு இப்போல்லாம் வந்து பசங்க வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பசங்கள்லேருந்து இப்போ எல்லாருமே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொண்ணுங்கன்னு வரும்போது, இப்போ பொண்ணுங்க இப்போ நீங்களே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் வந்து பொண்ணுங்க எப்படி பைக் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இப்போ அதே மாதிரி தாங்க இந்த இந்த பைக் ஓட்ட ஓனர் வந்து ஒரு பொண்ணு தான், அவங்க நம்ம கூப்பிடலாம் வாங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய். உங்க நேம்? யாழினி. யாழினி, என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? நான் டெலிமார்க்கெட்டிங். டெலிமார்க்கெட்டிங். இது உங்களோட பைக் இது, இந்த பைக்கை பற்றி மேலே சொல்லுங்கள், எப்படி வாங்கினீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். எல்லாரும் கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி தான் நம்மளும் கஷ்டப்பட்டு வாங்கினோம். வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்பா வாங்கி கொடுத்தாருங்களா? சரி, எவ்வளோ காஸ்ட் வந்துச்சுங்க அந்த பைக்கு? டோட்டலாக ஒரு 2 வந்துச்சு. 2 வந்துருச்சு. உங்கள் வீட்டில எல்லாம் மேலே என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூட்டி கேட்டால் சரின்னு சொல்லி சொல்லலாம், எடுத்தோன்னே பைக் வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன உங்கள் வீட்டில் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்லுவாங்க, வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் ரொம்ப வந்துட்டு இது அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் வாங்கினோம். உங்க ரிலேஷன் எல்லாம் என்ன சொன்னாங்க? நம்ம ரிலேஷன் எல்லாம் என்ன, பொண்ணுக்கு போய் வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க, வண்டியெல்லாம் ஓட்டுது பையன் மாதிரி அப்படின்லாம் கொஞ்சம் பேட் கமெண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அவங்க பழகிட்டாங்க, இல்ல நான் பழகிக்கிட்டேன். இப்ப எப்படி உங்களுக்கு பைக் ஓட்டணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஹாலிடேல வந்து எங்க மாமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ப்ரோ, மேக்ஸ் 100. அப்பா வந்து மேக்ஸ் 100 கொடைக்கானல்ல இருக்காங்க, அவங்க ஒரு விவசாயி தான் ப்ரோ. அவங்க அந்த கொடைக்கானல்ல வந்து ஹில் ஸ்டேஷன்லயே அவங்க ஓட்டிட்டு போகும்போது நான் பாப்பேன், என்னடா இத்தினூன்றிருக்கு வண்டி அவங்க நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னு பாப்பேன். அதுல எனக்கு கிரேஸ் வந்துதான் எங்க மாமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவோடது ஃப்ரெண்ட்ஸோடது அப்படியே இது பண்ணி தான் ப்ரோ இப்ப இதுக்கு வந்தீங்க. அடுத்து என்ன போய் போகலாம்னு சொல்லி இருக்கீங்க? அடுத்து வந்து BMW. அவங்களே விட்டுட்டாங்க. அது நான் டிஸ்க் அடிச்சிட்டேன். NS 200 வந்துட்டு நைட் டைம் இங்க சக்தி மெயின் ரோட்ல தான் போயிட்டு இருந்தேன். அப்ப போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு, அவங்க இண்டிகேட்டரே போடாம திருப்பிட்டாங்க, நான் டிஸ்க் அடிச்சிட்டேன், அதனால வந்து ஸ்கிட் ஆயிடுச்சு ப்ரோ. பெரிய சம்பவம். அப்படிதான் வந்து இங்க எனக்கு ஃபேஸ்ல இங்க இங்க எல்லாம் தழும்பு. ஓ ஆமா, தழும்பெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் எப்போ ரெடி ஆயிடுச்சுங்களா? அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த NS 200 வந்து குடுத்துட்டாங்க ப்ரோ. அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த வண்டி கொடுத்தாங்க.
எப்படி உங்க பர்சனலா நீங்க ஒர்க்குக்கு எடுத்துட்டு போகும்போது இதுல தான் போவீங்களா? பப்ளிக் ரியாக்ஷன்ல எப்படி இருக்கும்? நீங்க நல்லா இதா ப்ரோ பாப்பாங்க. எப்பயுமே ரெகுலரா ஏரியாக்குள்ள இருக்கிறவங்க அவங்க கூட விட்டலாம். வெளிய புதுசா பாக்குறவங்க வந்து ஸ்டன் ஆயிதான் பாப்பாங்க, ஆச்சரியமா பாப்பாங்க. நின்னு கூட அவங்க இப்படி தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க, தண்ணி குடிக்கும் போது தண்ணி இது பண்ணவும் அப்படியே இப்படியே பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆச்சரியமா பாப்பாங்க, என்னடா ஒரு பொண்ணு பைக் ஓட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லி. இப்ப வரைக்கும் எல்லா இடத்துலயும் அப்படிதான், பொண்ணு ஒரு பைக் டிரைவ் பண்ணாலும் எல்லாரும் ஸ்டன் ஆயிதான் பாத்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஏன்னா அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் ரைடர்ஸ் இன்னும் வரல நிறைய பேர். இல்ல கண்டிப்பா இப்ப நிறைய இப்ப நானே பாக்குறேன் எவ்வளவு பேர் ஓட்டிட்டு இருக்காங்க வண்டி. சொல்ல ஒண்ணு ரெண்டா எல்லாருமே இப்ப பெரிய பெரிய பைக் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஓட்டுறதுக்கு என்ன? நம்ம ஊர்ல கம்மி தான் ப்ரோ, மிச்ச ஊர்ல எல்லாம் நிறைய பேர் ஓட்டுறாங்க. அதை அவங்க நார்மலா எடுத்துக்கிறாங்க. இங்க வந்து கம்மியா இருக்கிறதுனால அவங்க அப்படி புதுசா இருக்கிறதுனால பசங்க தானே பைக் ஓட்டுவாங்க. கேங்கா இப்ப ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து கேங்கா போக ஆரம்பிச்சிட்டோம், இல்ல எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது பழகிரும். அப்படியே இந்த மாதிரி இவங்க ஓட்டுறாங்க, பொண்ணுங்களும் ஓட்டி பழகிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வீடியோ பாத்திருக்கேன், ஒரு பொண்ணோட அப்பா வந்து ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி, ஒரு பொண்ணோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. அந்த அப்பாவோட பைக் ஒரு பொண்ணு ரொம்ப ஓட்டி கஷ்டப்பட்டு ஓட்டி பழகி ஓட்டிச்சுன்னு நான் பாத்திருக்கேன். அந்த ஒரு வீடியோ பார்த்ததுலேருந்து சொல்ல போனா மோஸ்ட்லி எல்லா பொண்ணுங்களும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது இப்ப வந்து இப்ப சைக்கிளே வந்து நான் எல்லாம் அவ்வளவு 8th கிளாஸ் எனக்கு ஓட்ட தெரியாது. அப்புறம் உளுந்து உளுந்துதான் நானே பழகினேன். அப்பெல்லாம் உழுகும் போதுதான் எனக்கு பகுடு வீரெல்லாம் ரொம்ப அடிபட்டுச்சேன். அப்புறம் தான் நான் பைக்கே இப்ப ரீசெண்டா ஒரு 4 நான் ஓட்டி பழகினேன். நீங்க எப்ப ஓட்டி பழகினீங்க? நீங்க நான் அப்பதான் சைக்கிளே ஓட்டி பழகினேன். நீங்க எனக்கு 4 எல்லாம் ஓட்ட தெரியாது. ஃபர்ஸ்ட் ஓட்டினதே கியர் பைக் தான். அதுக்கப்புறம் தான் எக்ஸலே ஓட்டி பழகினேன். ஐயோ கியர் பைக் ஓட்டிட்டு தான் நீங்க எக்ஸலே ஓட்டீங்களா? சத்தியமா நம்பவே முடியலங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் கீழே விழுந்தேன். அப்ப வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்குங்கிறத கேதர் பண்ணிக்கிறேன். கேதர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணாம நான் கரெக்டா வந்து டிரைவ் பண்ணேன். நானே கத்துக்கிட்டதா, யாருமே சொல்லி கொடுத்து நான் இதை கத்துக்கிட்டேன்ட்டு கிடையாது. நானே எல்லாமே கத்துக்கிட்டதா ப்ரோ. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீங்க ஓட்டுறீங்கன்னா வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட்டா இருக்கணும். இந்த உமன் ரைடர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கணும். இப்போ வந்து வேர்ல்ட் வைட் புக் ரெக்கார்ட் வந்து ஆகஸ்ட் 15 நடக்குது. அதுல வந்து ஆல் இண்டியா ஹெல்ப் லைன் பைக்கர்ஸ்க்காக ஹெல்ப் பண்றதுக்குனே ஒரு கிளப். இப்ப நான் இங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் இல்ல லடாக் வரைக்கும் ட்ரிப் போறோம், எல்லாமே சேஃப்டியா லீகலா நம்ம போறோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த கிளப் இருக்கு ப்ரோ. எங்க போனாலுமே, ஆமா எங்க போனாலுமே, நீங்க எங்க இருந்து ரைடு ஸ்டார்ட் பண்றீங்க, எங்க எண்ட் பண்றீங்கிறத அவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டோம்னா, லீகலா எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டோம்னா அவங்க நமக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் ஆனாலும் லீகலா நான் எல்லாமே போட்டிருக்கேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சு கையில கேஷ் இல்லைனாலும் கூட அவங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வேர்ல்ட் வைட் புக் ரெக்கார்ட்ல வந்து நானும் செலக்ட் ஆயிருக்கேன். ஆகஸ்ட் 15 போறோம் ப்ரோ. சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். தேங்க்யூ. அப்புறம் அந்த ஜாக் எல்லாம் போட்டிருக்கீங்க எப்படி இதெல்லாம்? ஏன்னா பொண்ணுங்க ஜாக் போட் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானும் வச்சிருக்கேன். இப்ப இப்பதான் வாங்கினீங்களா? ஆமா ப்ரோ, ஒரு ரீசெண்டா இப்ப வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஒன்று புதுசா இருக்கு, வாங்கிட்டு வந்தேன். 6-7 சூப்பர் சூப்பர். காஸ்டியூம் எல்லாம் பயங்கரமா ஓட்டிருக்கீங்க. பஞ்சு முட்டை கலர்லாம் அடிச்சிருக்கீங்க. ஆமா, இந்த பொண்ணுங்களுக்கு சொல்லவா வேணும் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணலாம். அப்படிலாம் இல்ல ப்ரோ, நான் யாருக்காகவே பண்ணல, எனக்கு தோணுறத நான் பண்ணிட்டு போவாங்க அவ்வளவுதான். எப்பயுமே எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணா அது நமக்கு டிஃபரெண்டா டிஃபரெண்டா. சரி சரி, பண்ணுங்க பண்ணுங்க, நீங்க மேலும் மேலும் வளரணும். நீங்க கண்டிப்பா வந்து ஒரு உமன்ஸ் ரைடர்ஸ் எல்லாம் வந்து மோட்டிவேட்டா இருங்க. யாருக்காவும் வந்து நீங்க உங்களை வந்து இது பண்ணி இது பண்ணிடுறாங்க. யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், எப்படி இருக்கமோ அப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதை மட்டும் நான் மறந்துடாதீங்க எப்பயுமே. இப்ப வண்டி இதோட உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் நமக்கு நம்ம வெயிட்டா இருந்தாலும் இல்ல வண்டி வெயிட்டுக்கும் அது கரெக்டா இருக்கு ப்ரோ. காலும் வந்து பிளெக்சிபிளா நமக்கு கரெக்டா இட்டுது. இந்த பைக் யார் வேணா ஓட்டலாமா? யாரு வேணாலும் ஓட்டலாம் ப்ரோ. ஆனா வந்து செட் ஆகுறது லுக் அவுட் லுக் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். பாய்ஸ் ஒரு ரொம்ப ஹைட்டான பாய்ஸ் ஒல்லியா ஹைட்டா இருக்கிறவங்களை எல்லாம் உட்கார வச்சோம்னா நல்லா இருக்காரு ப்ரோ. ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும் கொஞ்சம். இதுக்கேத்த மாதிரி இது மாதிரியே நம்மளும் இருந்து நம்ம டிரைவ் பண்ணோம்னா அதுக்கும் இதுக்கும் R5 மாதிரி சீட் போசிஷன்ல சேமா இருக்கனால இல்ல ப்ரோ. நம்ம குமிஞ்சு ஓட்ட வேண்டாம், நேரா தான் இப்படி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். பேக் போனும் நமக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. அதனால வந்து மைலேஜ் எல்லாம் 40 கிடைக்குது. 40 38. எவ்வளவு ஸ்பீடு போயிருக்கீங்க? 120 தான் ப்ரோ. அதுக்கே வந்து வைப்ரேஷன் ரொம்ப ஆகும், வாப்லிங்லாம் ஆகும். நம்ம நார்மலா ரைட் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட் ப்ரோ. பெர்ஃபெக்ட் பைக். ஏன்னா லாங் ட்ரிப் எல்லாம் போறதுக்குலாம் வந்து நல்லா இருக்கும். ஆமா, டயர்ட்னஸ் தெரியாது. டயர்ட்னஸ் தெரியாது. ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் எடுத்தாலே அந்த ரைடுங்கிறது வந்து ஒரு இதுல ஒரு மென்ஷன் ஆகும். ஏன்னா ஹைலைட். ஏன்னா இப்ப மோஸ்ட்லி வந்து ரைடர்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் முதல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்ட் அந்த காலத்து ஆளுங்க வந்து ராயல் என்ஃபீல்ட்ல தான் வந்து அதிகமா மோஸ்ட்லி ரைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது ஒரு பெஸ்ட் பைக்னே சொல்லுவேன். ஏன்னா இப்ப ராயல் என்ஃபீல்ட் கொஞ்சம் அப்டேட் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க பைக்ல. இப்ப இமாலயன் கூட ஒரு வந்திருக்கு, இப்ப நியூ வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம், வேற லெவல்ல இருக்கும்.
மைலேஜ் ஆனா 40 எவ்வளவு சொன்னீங்க 38-40 குள்ள 38-40 கிடைக்கும் 5 வயசுல போயிட்டா 40 கண்டிப்பா 40 கிடைக்கும் நம்ம லோக்கல்ல ஓட்டுறதுக்கு தான் மைலேஜ் கம்மியா இருக்கும் 5 வயசுல எல்லாம் வந்து பெஸ்டா தான் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் நமக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதாங்க ஓவரால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்